மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். காலையில் போட்ட சன்ஸ்கிரீன் 3 மணி வரைக்கும் என்ன வழியை தான் செய்யும், எனக்கு போட்டாலும் அப்படி தான் இருக்கும். சீரம் போட்டுட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறோம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சீக்கிரமே ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல். இன் ஜென்ரலே நிறைய ரொம்ப ஏர்லி ஏஜிங் வந்துட்டு இப்போல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம ருட்டீன் பண்ணாமல் இருக்கிறதோ, இல்லை அப்படி படி போட முடியாது ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் அது இல்லையே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் ஆர்மோரா கிளினிக் தான் இருக்காங்க. நிறைய விஷயம் இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால ஸ்கின் ரொட்டீன்ஸ்லாம் நிறைய பேர் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் அது தவறாக தான் முடியுது. அதை பற்றியும் நம்ம பேசலாம், அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் ஃபர்ஸ்ட், இப்போது கிளைமேட் சேஞ்ச்னால ஸ்கின் ரொட்டீன் நிறைய பேர் மாற்றுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ஒரு ஒரு கிளைமேட்டுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ சம்மரில் ஒரு மாதிரி, வின்டரில் ஒரு மாதிரி. வின்டரில் யூஸ் பண்ணுறது சம்மரில் ரொம்ப எண்ணெய் வழிகிற ஃபீல் இருக்கலாம், அண்ட் சம்மரில் யூஸ் பண்ணுறது வின்டரில் பத்தாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டீன், லைக் ரொட்டீனுன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளென்சர், நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், நம்மளோட டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது ஓகே தான். அண்ட் அதே மாதிரி சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டுமே சிலதெல்லாம் வின்டரில் யூஸ் பண்ணால் ரொம்ப ட்ரை ஆகும், சம்மரில் சிலதெல்லாம் ரொம்ப ஆயிலியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஆக்சுவலி ஒரு குட் ஹேபிட் தான், குட் ஹேபிட் தான். பட் ஆனால் இப்போது வின்டர் டைமில் நீங்கள் ட்ரையாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் நமக்கு ஸ்கின்லேயே சில பேருக்கு டேண்ட்ரஃப் வர மாதிரி பல்ஜஸ் வரதோ, இல்லை ட்ரை ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் ரொம்ப தெரியற மாதிரி வருதோ, 25 இயர் ஓல்டு அண்ட் 26 இயர் ஓல்டுக்கே வருது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ட்ரைனஸ் இருந்தாலே அந்த ரிங்கிள்ஸ் அப்பியரன்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த ட்ரை ஆகிறதுனால தான் மெயினாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இப்போ எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணால் அந்த ட்ரைனஸ் வந்து சரியாயிடும், பட் ஆம்பிளாக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். லைக் இப்போ ஒரு தடவை மட்டும் போடுறேன், டெய்லி ஒரு தடவை மாய்ஸ்சரைசர் போடுறேன்னா காலையில் போடுறது நைட் வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது, திரும்ப எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம திரும்ப ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த ட்ரைனஸ், அந்த ரிங்கிள்ட் அப்பியரன்ஸ், பொறி பொறியாக வர்றது, இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்துட்டு அண்டர்லைங் பெரிய டிஸ்ட்ரப்ஷன் தான். ஸோ அந்த பெரிய டிஸ்ட்ரப்ஷன் நம்ம கரெக்ட் பண்ணோம்னாலே இது எல்லாமே கரெக்ட் ஆகிடும். சிம்பிள் சொல்யூஷன், மாய்ஸ்சரைஸ். மாய்ஸ்சரைஸ் இப்போது மாய்ஸ்சரைசர் சொன்னீங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு இப்போது சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் எஸ்பிஎஃப் இருக்கும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்களே மேம், அதை பற்றி சொல்லு. இன் ஜென்ரல் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மாய்ஸ்சரைசரில் வந்துட்டு உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் வந்து 20க்கு மேலே போக மாட்டாங்க யாருமே, எல்லா மாய்ஸ்சரைசருமே எஸ்பிஎஃப் 20 வரைக்கும் நின்றுடும். பட் அதே இன் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசரோட இருக்குன்னா தட் இஸ் ஓகே, பட் மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்க்ரீன் வேண்டாம். ஸோ மெயினாக ஒரு சன்ஸ்க்ரீனில் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டால் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றவங்களுக்கு ஓகே, பட் ஒரு மாய்ஸ்சரைசர் வித் எஸ்பிஎஃப்னா பிளஸ் எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை. அந்த 15-20 வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பத்தாது. அப்படி பார்க்கும்போது ட்ரை ஸ்கின் பீப்புள் இப்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது சில பேர் எனக்கு கருப்படிக்கிற மாதிரி இருக்குது, சில பேர் ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்புறம் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் அந்த மாதிரி போவாங்களா மேம், அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எப்படி பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், அப்புறம் தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம்லனா மாய்ஸ்சரைசர் மட்டும் போதும், அந்த ஈவினிங் டைமுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் மார்னிங்கில் வந்துட்டு ரொம்ப லேயரிங் வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு யூ கேன் அப்ளை த மேக்கப். ஸோ அதுக்கு மேலே ஒரு ப்ரைமர் தேவையில்லை, யுவர் சன்ஸ்க்ரீன் இட் செல்ஃப் ஆக்சஸ் அ ப்ரைமர், அதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு மேக்கப் போட்டுக்கலாம். ஆனால் இப்போது மற்றபடி சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸில் போட்டு அந்த கருப்படிக்குது அப்படின்னு ஒரு அந்த ஆயிலியாக ஆகுறதுனால தான், ஆக்சிடைஸ் ஆகுறதுனால தான் அந்த கருப்பாக ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனையோ மாய்ஸ்சரைசரையோ மாற்றணும்னா ஒரு 100 சன்ஸ்க்ரீன் மாற்றினாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தான் இருக்கும். நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களோட ஸ்கின்னு, உங்கள் அண்டர்லைங் ஸ்கின் மாறும்போது தான் அது மாறும். அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஒன் வே ஆஃப் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுற ஒரு வழி என்னென்னு பார்த்தோன்னா ரீஅப்ளை பண்ணுறது. காலையில் போட்ட சன்ஸ்கிரீன் 3 மணி வரைக்கும் என்ன வழியை தான் செய்யும், எனக்கு போட்டாலும் அப்படி தான் இருக்கும், யாருக்கு போட்டாலும் அப்படி தான் இருக்கும். அது ஏன்னா நம்மளோட சீபம் இருக்குது, ஆக்சிடைஸ் ஆகுது சன்ஸ்க்ரீன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே, டஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு என்ன வழிகிற ஃபீல் வந்துட்டு இருக்கும், அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி நேரம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுறது எந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? 30 பிளஸ் போதுங்க. 30 பிளஸ் போதும், அது ஆல் ஏஜ் குரூப். ஆல் ஏஜ் குரூப் 30 பிளஸ் இஸ் எனஃப்.
இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஹேர் டேமேஜஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு எப்படி மேம்? இப்போது சில பேர் வெட் ஹேர்லேயே சீரம் போடணும்னு சொல்லுவாங்க, சில பேர் டெய்லி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஹாட்டாக லைக் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணுறது கர்ல் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரம் போடுறாங்க இல்லையா, அது எந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த ஐடியா இருக்காங்க? சீரம்னா வந்துட்டு நீங்கள் வெட் ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. அண்ட் சீரம் போட்டுட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறோம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும் அவ்வளோதானே தவிர, ஸ்டில் நீங்கள் டெய்லி அதை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. நான் சீரம் போட்டேன் எனக்கு ஹேர் டேமேஜ் ஆகாது அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக டேமேஜ் ஆகதான் போகுது. ஸோ பெட்டர் அந்த மாதிரி ஹீட் அப்ளையன்சஸ் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. டெய்லி ருட்டீனாக ஹேருக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷாம்பு பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக கண்டிஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கியூட்டிகல்ஸ் க்ளோஸ் ஆகும், உங்கள் ஹேர் வந்து ரஃப் ஆகாமல் ஃப்ரிஸி ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், ஆனால் அது லாங் டேர்ம்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும், போட்டு அடுத்த நாளே மாறாது. இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் இல்லையா, ஆயிலியாக ஸ்கின் தெரிய வரும், அது நம்ம ரொம்ப நேரமாக அதே சன்ஸ்க்ரீன் அப்ளையன்ஸோடு இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாகவே ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் மேம், அவங்களுக்கு வந்துட்டு இந்த வின்டர் சீசன்லேயோ சரி சம்மர் சீசன்லேயோ சரி? அவங்களுக்குமே ஸ்கின் வின்டர்லேயும் மாறும் சம்மர்லேயும் மாறும். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மேட் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சரில் வந்துட்டு கொஞ்சம் லைக் கிளைகாலிக் ஒரு சாலிசிலிக் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் மைல்ட் ஜென்டில் கிளென்சர் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். சீக்கிரமே ரிங்கிள்ஸ் வரதுக்கு காரணம் என்ன மேம்? ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸ்கின் ரொட்டீனால் நம்ம ஸ்கின் என்ன தான் மெயின்டைன் பண்ணி க்ரீம் யூஸ் பண்ணாலும் அது சேஞ்சஸ் ஏற்படுமா? இன் ஜென்ரலே நிறைய ரொம்ப ஏர்லி ஏஜிங் வந்துட்டு இப்போலாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம ரொட்டீன் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை அப்படி பழி போட முடியாது, ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் அது இல்லையே, இல்லை அதுக்கடுத்து இருந்த ஜென்ரேஷனில் அது இல்லையே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற 20ஸுக்கெல்லான அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அது பண்ணாங்களா? இப்போ நானே வந்து நான் சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும்போது தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு 15 வயசுலேயே இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் தப்பு கிடையாது. ஏன்னா அப்போவே ஓவர் போர்டாக போய் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ என்ன தேவையோ அது பண்ணால் போதும். அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா போதும், ஒரு 20 இயர்ஸில் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா போதும். ஆனால் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வருதுன்னா அப்போ நீங்கள் எதை ப்ளேம் பண்ணுவீங்க? நம்ம லைஃப் ஸ்டைல் தானே, நம்மளோட ஸ்ட்ரெஸ் தானே? கண்டிப்பாக அது. அப்போது சில இது சோஷியல் மீடியாலாம் காஸ்மெட்டிக்ஸ் வருதுல மேம், இப்போ ரிங்கிள்ஸ் இருக்கோ இல்லை ஏர்லி டேன் ஆகிறதோ சரி நீங்கள் கருப்பு அடிக்கிறதோ இந்த மாதிரி க்ரீம்ஸ், அந்த மித் பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ஒரு க்ரீம்னால வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் க்ளோ கிடச்சிரும், உங்கள் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், உங்கள் ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ரீம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஒரு காக்டைல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் போகிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பெருசாக ரிசல்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு லிமிட் இன்க்ளூட் பண்ண முடியும். அந்த ஒரு சீரமாக இருக்கட்டும், அந்த ஒரு க்ரீமாக இருக்கட்டும், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், பேசிக்காக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனே போதும்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுவே நிறைய பண்ணும். ஒரு 20 இயர்ஸில் நீங்கள் இது போட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸில் அதோடய எஃபெக்ட் அவ்வளோ தெரியும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் ஏர்லியாக ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது, பட் ப்ரிவென்டிவாக ஆரம்பிக்கிறது பெட்டர். இப்போது ஏஜிங்னா ரெட்டினால் போடுறாங்க, ஓகே. ஆக்னி இருக்குன்னா சாலிசிலிக் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னா வந்துட்டு கிளைகாலிக் சாலிசிலிக் இந்த மாதிரி மிக்சரில் போகலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. பட் என்னென்னா எல்லாத்தையும் போடணும், இப்போ நிறைய பேர் சொல்றதுன்னா இதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன், இப்போ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது? அது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் அந்த ரொட்டீனுன்னு ஒன்று இருக்குல்ல மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்களா சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே எப்ரீமியர்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லைன்னு. இப்போது மேக்கப் ப்ராசஸ் நீங்கள் டெய்லி ஒரு ரொட்டீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ரொட்டீன் சொல்லுவீங்க? நான் டெய்லி ஒரு ரொட்டீன் யூஸ் பண்ணலான்னா உங்கள் ஏஜை பொறுத்து, இப்போ நீங்கள் ஏர்லி 20ஸில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் ஆரம்பிங்க, ஆர் ஈவன் 30ஸில் இருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஆரம்பிச்சதுலன்னா டு ஸ்டார்ட் பிகினருக்கு ஒரு மாய்ஸ்சரைசரும் ஒரு சன்ஸ்க்ரீனும் ஒரு கிளென்சரும் போதும். அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, எனக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது, எனக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்குன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு எது தேவையோ அதுக்கேற்ற இன்க்ரீடியண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். என் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னும் போது அதை எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. கம்மிங் டு லேசர் ட்ரீட்மெண்ட் மேம், இப்போது ஹேர்க்கான லேசர் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது, இப்போது எது அதிகமாக வராங்க மேம் ப்ரிஃபர் பண்ணி? லேசர்ன்னு பார்க்கும்போது ஹேர் ரிடக்ஷன். ஹேர் ரிடக்ஷன்
இப்போ ட்ரீட்மெண்ட் அதிகமாகவே வராங்களா? அவேர்னஸ் வந்துட்டு இப்போ நிறைய அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் குட் திங்ஸ் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். லேசர் ஹேர் ரிமூவல் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்ட்லேருந்து எடுத்துட்டு ஓகே, அது வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் வேக்ஸிங் ஆர் த்ரெட்டிங் ஆர் ஷேவிங் அப்படிங்கிறது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதுனால நிறைய பேர் அதை கேட்டு வராங்க. இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் போது உங்களோட ஹேரோட திக்னஸ் கம்மியாகும், உங்கள் க்ரோத் டிலே ஆகும். ஸோ நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை மாதம் மாதம் அப்படிங்கிற டியூரேஷனில் வந்துட்டு ஒரு ரிமூவலுக்கு போகாமல் இருக்கலாம். பட் அது ஒரு செஷன்லே நடக்காது, அது ஒரு குறிப்பிட்ட செஷனுக்கு அப்புறமா தான் அந்த ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது பெர்மனெண்ட்டாக எனக்கு முடிய வளராது அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, வளரும், ஆனால் அது பேச்சி பேச்சியாக வளரும், அங்கங்கே வளரும், ரொம்ப லேட்டாக வளரும். ஸோ 2 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து வளரும் அண்ட் தின்னாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு இவெண்ட் இருக்குன்னா வந்து நான் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறவங்க வருவாங்க. அடிக்கடிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதே ஹேர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸில் இருக்கும்போது ஹார்மோன்ஸ் தான் மெயின் ரீசன். ஸோ அப்போது நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு சுத்தமாக ஹேர் க்ரோத்தே இல்லாமல் இருக்கலாம். பட் திடீர்னு பார்த்தா பயங்கரமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கு ரீசன் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா இது திரும்ப வரும். ஸோ அப்போது நம்ம பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இல்லை நம்மளோட அண்டர்லைன் பிசிஓஸ் இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸை கரெக்ட் பண்ணுறது. அதை கரெக்ட் பண்ணாமல் வெறும் லேசர் எடுக்கிறதுனால ப்ரோஜனம் கிடையாது. லேசர் ட்ரீட்மெண்ட்டுன்றது சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நார்மலாக ரெகுலர் ஸ்ட்ரெயிட்னிங் அண்ட் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் தான் ஆகும் கண்டிப்பாக, நான் கெராட்டின் பண்ணனால தான் ஹேர் லாஸ் ஆச்சுன்றாங்க, அதெல்லாம் உண்மையாக? சரி, கெராட்டின் பண்ணுறதுனால நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. அதுக்கப்புறம் கெராட்டின் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சு பண்ணிட்டோம், அதில் ஒரு செஷன் அந்த மாதிரி கிடையாது. ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் கெராட்டின் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸில் போயிடும், திரும்ப உங்கள் நார்மல் ஹேர் வந்துடும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஒன்று கெமிக்கல் எக்ஸ்போஷர், என்ன கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆனாலுமே உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆக போகுது, பிரேக் ஆக போகுது, டேமேஜ் ஆக போகுது. ஸோ அதனால் வரும், அதனால தான் வரும், அதனால் வர்றது தான். ஸோ ரூட்லேருந்து கொட்டுறதுங்கிறத விட உங்கள் ஹேர் பிரேக் ஆகி கொட்டுறதுங்கிறது தான் அதிகம், அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனி ஐடியா இருக்கா மேம்? நிறையா பேர் நார்மலாகவே ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிறேன் இது பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்? ஈஸியாக மெயின்டைன் பண்ணணுன்னா ஹேர் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் மெயின்டெனன்ஸ். அது பண்ணாலே போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை போடுறேன் அதை போடுறேன் இந்த மாஸ்க் போடுறேன் இந்த மாஸ்க் போடுறலாம் போட வேண்டாம், ஜஸ்ட் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோ ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது சில பேர் அதுக்கே சொல்கிறாங்களே ஆர்கானிக் யூஸ் பண்ணணும், இல்லை நான் வந்துட்டு இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அது எவ்வளோ ரியலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா ஆர்கானிக்குமே வந்துட்டு ரியல் ஆர்கானிக் இல்லை. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் சர்ச் நீங்கள் பண்ணணும். ஏன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 1-2 இருந்துச்சுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உண்மையாகவே ஆர்கானிக் ஆர்கானிக்லி சர்டிஃபைடா அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபைடா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். அண்ட் அதே மாதிரி க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஆர்கானிக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. க்ரூவல்ட்டி ஃப்ரீங்கிறது டிஃப்ரெண்ட், ஆர்கானிக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எந்த இன்க்ரீடியன்ஸும் ஒரு அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணப்படலைங்கிறது தான் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ அனிமல் டெஸ்டிங் பண்ணலைங்கிறது தான் அதுக்கு அர்த்தமே தவிர அது ஆர்கானிக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போது இதை நிறைய பேர் இப்போ நம்பிட்டு லைக் ஆமாம் அது ஆர்கானிக் அப்படி கிடையாது. ஸோ அது அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணலை, அவ்வளோதான் அதோட அர்த்தம், அவ்வளோதான். மேம் இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, பேசிக்காக எந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாமே நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸ்பெண்டிங் டைம்.